இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஒரு 100 grams ஆஃப் 100 to 120 grams ஆஃப் சிக்கன் பிரஸ்ட். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம் ஃபுட்டுக்கு. ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதே நேரத்தில் ப்ரோட்டீனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து மசில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து மசில் வந்து பிரேக்கே ஆகும், அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ப்ரோட்டீன் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மீட் எடுக்கிறது பார்த்திங்கன்னா, மீட்டுக்கும் வெஜ்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது, மீட்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் வெஜ்ஜில் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ணும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது ப்ராக்லியில் கூட ப்ரோட்டீன் இருக்குது, பட் ஆனால் மீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் வந்து அப்சர்ப்ஷன் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கம்மி தான். இப்போ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பரு, அப்புறம் கார்லிக் பவுடர், அதே சேம் இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆரிகானோ, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள். சில்லருக்கு பார்த்திங்கன்னா காரம் வேணாம்னா யூஸ் பண்ண வேணாம், யூஸ் பண்ண வேணாம். ஸோ சால்ட், ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு ஸ்ப்ரே வந்து ஆயில், இது எதுக்குன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸாக இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா இதாகிடுச்சு. சிக்கன் வந்து ஸோ இதை நம்ம ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளில வந்துடும். மோஸ்ட்லி சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ப்ரோட்டீன் வந்து ரிலீஸ் ஆகும் சில சமயம் சிக்கன் பிரஸ்ட்டில். ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் இந்த கொண்டக்கடலையும் ஒயிட் சன்னாவும் பார்த்திங்கன்னா க்ரீன் கிராம் இருக்குல்ல பச்சைப்பயிறு, ஸோ ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நைட்டு சோக் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் எடுத்து. இது வந்து நம்ம நடுவில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். ஸோ இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து வெறும் உப்பு மட்டும் போதும் நினைக்கிறேன் லைட்டாக. லைட்டாக கொஞ்சம் உப்பு, இதை நீங்கள் ஊற வச்சு முளை கட்டி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றவங்களும் சாப்பிடலாம், அதுவும் நல்லது தான். பட் எனக்கு வந்து அதை விட இந்த பாயில் பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஹேக் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம சிக்கனை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரே இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே நடந்துடும். ஸோ ஃபுட்டோட ஃபுட்டை வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இது கூட இன்னொரு ஹேக் பண்ண உங்களுக்கு சொல்லித்தரேன். இது கூட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பார்த்திங்கன்னா 3 eggs வந்து வைக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேணாம், ஒரே விஷயத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிக்கிற மாதிரி சிம்பிளாக பண்ணணும். ப்ரேக்ஃபஸ்ட்டோ சரி லஞ்சோ சரி நம்ம வந்து இதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஈஸி ப்ரேக்ஃபஸ்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும், நான் வந்து அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கிளாஸ் ஒரு நல்ல ஒரு பிகர் கிளாஸ் வாட்டர், இல்லை ஒரு 2 glass நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணால் கூட ஓகே, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இதை நம்ம இப்போ எடுத்தா சார், இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதை எடுத்து போகிறோம் வச்சுட்டு. ஸோ கீழே வந்து வாட்டர், மேலே வந்து நமக்கு தேவையான சிக்கனும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை எக்கு. ஸோ இவ்வளோதான் நமக்கு தேவையானது. இது எல்லாத்தையுமே இந்த வெஜிடபிள்ஸோடு இதுவும் நீங்கள் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ மீட் எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களோட ஹங்கரும் வந்து கம்மியாயிடும். ஸோ இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம இப்போது ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டீம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குக்கிங் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, குக்கிங் இருக்குது, வார்ம் இருக்குது. ஸோ அதுவே வந்து வார்ம் ஆகிடும். ஸோ நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. எண்ட் ஆஃப் இப்போ உங்களுக்கு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மேலே வைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து சூப் மாதிரி வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கன் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு தண்ணியை கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் நடுவில் வந்து ஒரு 10 minutes வந்து நடுவில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா சிக்கன் ஆல்ரெடி வெந்திருக்கும். ஸோ எக் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பாயில் ஆகும். நிறைய பேருக்கு வந்து எக் உடைக்கும் போது பார்த்திங்கன்னா எக் வந்து ஒழுங்காக வராது, இந்த மாதிரி வெளியில் வந்துடும், நம்ம பாயில் பண்ணும்போது தண்ணி போட்டு பாயில் பண்ணும் போதெல்லாம்
உடச்சிக்கிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எக்கில் கிராக் இல்லாத சமயத்தில் லைட்டாக கொஞ்சம் கிராக் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு எதுவும் ஆகாது, எக் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி நீங்கள் ஹாட் பாயில்டு எக்காக நீங்கள் சாப்பிடறதை விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே விஷயத்துலேயே ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், இது முடிஞ்ச நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெடியானவனே நம்ம பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் வந்து சூப்பராக வெந்திருக்கும், எக்கும் வந்து சூப்பராக பாயில் ஆகிருக்கும். ஸோ இதோட ரிசல்ட் வந்து நம்ம பார்ப்போம். இதை வந்து நம்ம வந்து நம்ம வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணி இப்போ சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 10 minutes ஆகும். நீங்கள் ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீமரில் இது இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குக்கரில் வைக்கிறதோ இதில் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்ப்போம், நல்லா சூடாக இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெஜிடபிள் இது சுண்டைக்கடலை பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ரொம்ப நல்லா அழகாக வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. ஸோ எக் வந்து எவ்வளோ பாயில், எப்படி பாயில் ஆகி எவ்வளோ பாயில் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே எக் வந்து இந்த சைடுமே உடையலை. ஸோ அப்படியே இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து இதை கிராக் பண்ணுறோம். ஸோ நம்ம எக்கு கிராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக் வந்து இந்த இதோட ஷெல்லோடு பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டு இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். எக்கு ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இந்த பாருங்கள் ஹோல் எக். ஸோ ரொம்ப ஈஸியாக வரும், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செஞ்ச லஞ்ச் அண்ட் டின்னர் இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது பேச்சுலராக இருக்கிறீங்க, இல்லை ஒர்க் அவுட்டில் இருக்கிறீங்க, இப்போ ஒர்க் அவுட்டில் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுட்டை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏர்ஃப்ரைடு வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் அவன் இந்த மாதிரி இருந்துச்சுனா கூட க்ரில் கூட பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்டீம் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வச்சு இதில் வச்சிங்களா? ஸோ இதே மாதிரி இதுலேயே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸும் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸன் இது. ஸோ ஒரு நாளைக்கான லஞ்சும் டின்னரும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஹார்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஒரு 10 minutes தான் ஆச்சு. ஸோ பாயிலிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes, ஏர் ஃப்ரைங் டைம் 10 minutes, மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 minutes பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 2 minutes எல்லாத்தையும் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா. ஸோ ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் ஓன் டின்னரும் வந்து ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் டின்னர் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ். ஸோ மூணுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு 10-15 நிமிஷம் கட்டியும் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு டைம் சேவர், பேச்சுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் ஒர்க் அவுட்டில் இருக்கிறவங்களுக்கு டயட்டு 6 packs இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டயட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா மிக்சட் வெஜிடபிள்ஸ் இருக்குன்னா நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கூட இதை மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இப்போ வந்து இதில் நம்ம கார்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற கார்ப்ஸ் தான், ஹெல்த்தி கார்ப்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் க்ரீன் கிராம்லேயும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் சென்னாலையும் இருக்கிற காப்ஸ் தான். ஸோ நம்ம பியூராக ஒயிட் ரைஸோ இல்லை சப்பாத்தியோ வீட்டோ இதுவெல்லாம் நம்ம எடுக்கல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா ரிசல்ட் தரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தி காப்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா பேக்ஸ் விசிபிள் ஆகும், வெயிட் வந்து பயங்கரமாக ரெடியூஸ் ஆகும். ஸோ மசில் லாஸ் வந்து இருக்காது, ஏன்னா ப்ரோட்டீன் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசில் லாஸ் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துருனா லைக் பண்ணுங்கள், அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.